நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ரெண்டு பெட்ரூமு, ஹாலு, கிச்சன், டைனிங், பூஜை ரூமு, போர்டிகோ, இது கிரவுண்ட் ஃப்ளோரில். ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு ஹாலு பெட்ரூம் வரும். இப்போ கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து காடி எடுத்து பைப் வைக்கணும், சுவிட்ச் பாக்ஸ் ஃபிட் பண்ணோன்னு அந்த ஒர்க் பண்ணிகிட்ருக்குறான். இப்போ மார்க் பண்ணியிருக்கிறான் காடி எடுக்கிறதுக்கு. இது மினி பிரேக்கர் மிஷினு காடி எடுக்கிறதுக்கு. 1050 வாட்ஸு, டிசிஏ கம்பெனி. ஒரு பிரேக்கரு, ஒரு ஹேமர் ட்ரில் மிஷினு, ரெண்டு கிரைண்டிங் யூஸ் பண்ண போகிறோம். இது டிவால்ட் கம்பெனி, ஆங்கில் கிரைண்டிங்கு. பால் கட்டிங் பண்ணுறக்கு ஜிப்ரா கம்பெனியில் பிளேடு வாங்கியிருக்கிறான். 5 இன்ச்சு, 125 எம்எம். இந்த வீட்டில் வந்து பாக்ஸ் சுவிட்ச் எல்லாமே ஜிஎம்மு, மெட்டல் பாக்ஸு, 8 மாடல் பாக்ஸ் வாங்கியிருக்கிறான், 12 மாடலு. இது 2 மாடலு, 3 மாடல். ஜிஎம் சுவிட்சு உங்கள் போதுன்ட்டாங்க. ஒன்றரை இன்ச்சு ஸ்டீல் ஆணி பைப்பு வாலில் அடிச்சு கட்டுறக்கு. 2 கிலோ வாங்கியிருக்கிறான். இப்போ எல்லா ரூம்லேயும் வந்து வால் கட் பண்ணிகிட்ருக்குறான். 5 இன்ச்சு பிளேடு மாட்டி, 5 இன்ச்சு போட்டால் ஈஸியாக இருக்குது. நம்ம ஒயரிங் பைப் ஆழம் கரெக்டாக வந்துடு. டிவி பாக்ஸு, இது ஏற்கனவே இந்த டிவி பாக்ஸ் வீடியோ போட்டிருக்கிறா. ஃபுல் கிட்டோட வாங்கியிருக்கிறா. இந்த இடத்துல மார்க் பண்ணி காடியெல்லாம் அறுத்துட்டான். இப்போ கட் பண்ணதெல்லாம் வந்து ஹேமர் ட்ரில் மிஷினில் அடிச்சுட்டுக்கிறான். மினி பிரேக்கர்லேயுமே அடிச்சுட்டுக்கிறான். இது டிவி பாக்ஸுக்கு இந்த காடி. மினி பிரேக்கர் யூஸ் பண்ணோம்னாலே கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. சுவிட்ச் பாக்ஸ் எல்லாம் வந்து பைப்பு, ரெண்டு ரெண்டு பைப்பு ஒட்டி வர்றதுனால அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் கிரைண்டிங்கில். இப்போ பைப்பெல்லாம் ஃபிட் பண்ணிட்டோம். இது மாஸ்டர் பெட்ரூமு. என்ட்ரன்ஸில் வந்து 12 மாடல் பாக்ஸ் போட்டிருக்கிறா. மேலே ஒரு பாயிண்ட்டு. இந்த ரூம் சைஸ் வந்து 11x17 சைஸ் வரும். அந்த பாக்ஸுக்கு கீழே ஃபுட் லாம்புக்கு 3 மாடல் பாக்ஸ் வச்சுருக்குறா. கீழே ஃப்ளோரில் ஒரு பைப் போட்டு பெட்டுக்கு கொண்டு போகிறதுக்காக பைப் விட்டுருக்குறான். இதிலிருந்து தள்ளி பெட்டுக்கு நேர் ஆப்போசிட்டில் டிவி பாயிண்ட்டு, 8 மாடல் பாக்ஸ் ஒன்று ப்ளக்குக்கு. இந்த பைப்பு வந்து கேட்6 கேபிள் எடுத்துகிட்டு வர்றதுக்கு, கேமராலாம் பார்த்துக்கிறதுக்காக. மேலே வந்து டிவி ஒயர் வர்றதுக்கு. இது ஏசி ஹோல்ஸு, ஏசி பைப் வைக்கணும். கட்டிலுக்கு நேர் சென்ட்ரு. இங்கே அட்டாச் பாத்ரூமு, அதுக்கு 8 மாடல் பாக்ஸ் வச்சுருக்கிறான். இந்த பாத்ரூமில் ஸ்பாட் லைட்டு, எக்ஸாஸ்ட் ஃபேன் பாயிண்ட் வச்சுருக்கிறான். அது ஏற்கனவே அட்டாரி காங்கிரெட்டு வீடியோ ஏற்கனவே இருக்குது சேனலில். இது பெட்டுக்கு நேர் 2 பாக்ஸ் வச்சுருக்குறான். 7 அடி டிஸ்டன்ஸில் கட்டில் வந்து 6 அடி வரும். 2 8 மாடல் பாக்ஸு. உயரம் வந்து 2.5 அடி வச்சுருக்குறான் டைல்ஸ் மட்டத்துலேருந்து. மற்ற சுவிட்ச் பாக்ஸ் எல்லாமே 4.5 அடி ஹைட்டில் வச்சுருக்குது. இது ஃப்ளோரில் பைப் எடுத்துக்கிற மாதிரி 2-வே கொடுத்துருக்குறான். சென்ட்ரல் ஒரு டியூப் லைட் பாயிண்ட்டு, இந்த சைடில் வந்து ஒரு பாயிண்ட்டு, ஹோல்டரு யூஸ் பண்ணலாம். மிரர் பாயிண்ட் ஒன்று வச்சுருக்குறான் 6.5 அடி ஹைட்டில். இங்கே ட்ரெஸ்ஸிங் டேபிள் மிரர் வந்து வாலில் மாட்டிக்கிறனாங்க, அதனால் அதுக்கு ஒரு பாயிண்ட்டு. மேலே வந்து 2 ஸ்பாட் லைட்டு, தொட்டி லூக்கு, அதுக்கு ஒரு ஃபேனு. 2 ஸ்பாட் லைட் மட்டும் வச்சுருக்குறான். கட்டில் நேர் சென்டரில் ஒரு ஃபேன் பாயிண்ட்டு. இந்த பெட்ரூமில் அவ்வளோதான்.
இது வந்து ரெண்டு பெட்ரூமுக்கு நடுவில் வர்ற பூஜை ரூமு. பூஜை ரூம் என்ட்ரன்ஸில் ஃபோர் மாடல் பாக்ஸு, கீழே வந்து ஒரு ஃபுட் லாங் வச்சுருக்கிறான் த்ரீ மாடல். இந்த பூஜை ரூம்குள்ளே சீலிங்கில் வந்து ஒரு ஸ்பாட் லைட் பாக்ஸ் வச்சுருக்கிறான். சாமி படத்துக்கு நேர் வர்றதுக்கு வால் பாயிண்ட் ஒன்று, ரெண்டு சைட்லேயுமே த்ரீ மாடலில் ரெண்டு பாக்ஸு ஃப்ளக் பாயிண்ட்டுக்கு. ஒன்று இருந்தாலே போது, அவங்க ரெண்டு கேட்டாங்க, நான் ரெண்டு பாக்ஸ் வச்சுருக்கிறேன். பூஜை ரூமுக்கு முன்னாடியுமே ஒரு ஸ்பாட் லைட்டு. இது அடுத்த பெட்ரூமு, அந்த பெட்ரூம் மாதிரியே தான் இதுவுமே. இது வால் பாயிண்ட்டு. அடுத்தது ஏசி கோல்ஸ் போட்டிருக்கிறான். பெட்டுக்கு நேராக டிவி, 8 மாடல் 1, 2 மாடல் பாக்ஸ் 1. இதில் டிவி ஒயரு ப்ளஸ் சிசிடிவி கேமரா வந்து டிவியில் பார்க்கணுன்னா கேட்6 கேபிள் எடுத்துகிட்டு வரோட, அதுக்கு ஃப்ளோரில் பைப் போட்டிருக்கிறான். மேலே வந்து டிவி ஒயர் பாயிண்ட் வந்துடு. கதவு என்ட்ரன்ஸ் ஆகிற ரைட் சைடு வாலில் மேலே ஒரு பாயிண்ட்டு, கீழே வந்து ஒரு ஃபுட் லேம்ப் த்ரீ மாடலு. இது பெட்ரூம் மெயின் டோரு, அது பக்கத்துலேயே தான் கட்டில் வருது. மேலே வந்து அட்டாரி போட்டிருக்காங்க. அந்த அட்டாரியில் வந்து ரெண்டு ஸ்பாட் லைட் பாக்ஸ் வச்சுருக்கிறான். காங்கிரீட் வீடியோ, இந்த வீட்டுக்கு வச்ச வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இங்கே வந்து பெட்டுக்கு ஒரு 8 மாடல் பாக்ஸு, இன்னொரு சைடு வந்து கதவு பக்கத்தில் இருக்கிறதுனால 12 மாடல் பாக்ஸ் மட்டும் வச்சுட்டா. இது வந்து ஸ்டடி ரூமு. மேலே சீலிங்கில் ஒரு ஃபேன் பாயிண்ட்டு, ஒரு டியூப் லைட் பாயிண்ட்டு, ஓல்டர் பாயிண்ட் ஒன்று, ஒரு 8 மாடல் பாக்ஸு இதுக்கு சுவிட்ச் போடுறக்கு, கீழே கம்ப்யூட்டருக்கு குத்தி எடுத்துக்கிறதுக்கு கேட்6 கேபிள் வர்ற மாதிரி கீழே ஃப்ளோர் பைப் ஒன்று, ரெண்டு ஃப்ளக் பாயிண்ட் எடுத்துக்கலாம். ஒரு 8 மாடல் பாக்ஸ் வச்சுருக்கிறான். இது ட்ரெஸ்ஸிங் ரூமு. இங்கே மிரர் பாயிண்ட் ஒன்று 6 அடி ஹைட்டில், மிரர் வந்து வாலில் மாட்டிக்கிற மாதிரி. 8 மாடல் பாக்ஸு, ஒரு டியூப் லைட் பாயிண்ட்டு, ஃபேன் பாயிண்ட்டு சீலிங்கில், இது ஓல்டர் பாயிண்ட் ஒன்று. இந்த இடத்துல வந்து அட்டாச் பாத்ரூம் மறைச்சிருவாங்க, அதுக்கு 6 மாடல் பாக்ஸ் போட்டிருக்கிறான். ஒரு ஸ்பாட் லைட்டு, எக்ஸாஸ்ட் ஃபேன் ஒன்று வரும். இது வந்து டைனிங் ரூமு. டைனிங் ரூம் என்ட்ரன்ஸில் 8 மாடல் பாக்ஸ் ஒன்று வச்சுருக்கிறான், 3 மாடல் ஃபுட் லாம்ப் ஒன்று, சீலிங்கில் வந்து 2 ஸ்பாட் லைட்டு, ஒரு ஃபேன் பாயிண்ட்டு, சைடு பாயிண்ட் ஒன்று வச்சுருக்கிறான். இது கிச்சனு. கிச்சன் என்ட்ரன்ஸில் 8 மாடல் பாக்ஸு, ஒரு டியூப் லைட் பாயிண்ட் மேலே. அந்த கார்னரில் லெஃப்ட் சைடில் ஆரோ மிஷின் ஃப்ளக் குத்துறக்கு 2 மாடல் பாக்ஸு, ஃப்ளக் பாயிண்ட் மட்டும். சுவிட்சு வந்து அடுப்புக்கு பக்கத்தில் வச்சுக்குவான். இது வந்து அடுப்புக்கு நேர் மேலே ஒரு ஓல்டர் பாயிண்ட்டு, 8 மாடல் பாக்ஸ் கீழே போட்டிருக்கிறான். ஃப்ளக் பாயிண்ட்லாம் போட்டுக்கலாம். சீலிங்கில் வந்து இந்த புகை போகிறதுக்காக இதை மறைச்சிருவாங்க இந்த கம்பியில், அதனால் அதுக்குள்ளே 2 ஸ்பாட் லைட் வச்சுருக்கிறான். இந்த கார்னரில் சிம்லி இல்லை, எக்ஸாஸ்ட் எதுவும் முடிவு இல்லை, எது வருதோ அதுக்கு பாயிண்ட் விட்டுருலாம். ரைட் சைடில் வந்து ஒரு 8 மாடல் பாக்ஸு, மிக்சி, இன்ஸ்ட்ரக்ஷன் அடுப்பு, எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கபோர்டுக்கு கீழே ஒரு 2 மாடல் ப்ளக் பாயிண்ட் வச்சுருக்குறா, கிரைண்டர் வைக்கிறதுக்கு. சுவிட்சு வந்து மேலே வந்துரு. இந்த 4 மாடல் ஃப்ரிட்ஜ் வைக்கிறதுக்கு. கிச்சன் ஒர்க் முடிஞ்சது. ஹால் மெயின் டோர் பக்கத்தில் 12 மாடல் பாக்ஸ் வச்சுருக்கிறான். அதுக்கு பக்கத்துலேயே தான் டிவி பாயிண்ட் வருது. எல்லா கேமரா ஒயருமே இந்த டிவி பாயிண்ட் எடுத்துகிட்டு தான் கீழே கொண்டு வந்திருக்கிறான். கீழே வந்து கபோர்டு அடிச்சிருவாங்க. கேமரா, ஹோம் தேட்ரு, ஃபைபர் ஆப்டிக்கல் நெட்டு கேபிள் எல்லாமே இந்த இடத்துக்கு தான் கொண்டு வரணும். இந்த பைப்பில் தனித்தனியாக பைப் வச்சுருக்கிறான். கீழே வந்து 2 8 மாடல் பாக்ஸ் போட்டு பிரிச்சிருக்கிறான். இந்த இடம் கபோர்டு அடிச்சிருவாங்க நெட்டாக. கபோர்டிலிருந்து டிவிக்கு ஒயர் கனெக்ஷன் எடுக்கிறதுக்கு 1.5 PVC பைப் வச்சுருக்கிறான். ஃப்ளோரில் ரூமுக்குலேருந்து வர்ற பைப்புக்கு 4 பைப்பு கீழே இறக்கி விட்டுருக்குறான். பெட்ரூம்லேருந்து கேட்6 கேபிள் எடுக்கிறதுக்காக. இந்த இடம் வந்து HDMI கேபிள் டிவிக்கு எடுக்கிறதுக்காக சென்டர்லேருந்து 1.5 அடி தள்ளி வச்சுருக்கிறான், 5 இன்ச் தள்ளி. அதுக்கு பவர் பாயிண்ட் எடுக்கிறதுக்கு 2 மாடல் ஃப்ளக் பாயிண்ட் பாக்ஸ் வச்சுருக்கிறான். கீழேயும் ஃப்ளக் பாயிண்ட் வந்துடு. இதனுடைய சுவிட்ச் ஆப்ரேட்டிங்கெல்லாம் அந்த 12 மாடலில் வந்துடு. ஹோம் தேட்டர் பாயிண்ட்டு எல்லா கார்னர்லேயுமே 1 அடி தள்ளி
மொத்தம் ஆறு வச்சுருக்குறான். ஃப்ரண்ட்டில் மூணு, பேக்கில் மூணு. சோனி கம்பெனியெல்லாம் வாங்கினாங்கன்னா பேக் சைடு மூணு வருது. ஃப்ரண்ட்லேயும் மூணு ஸ்பீக்கர் ஆப்ஷன் இருக்குது. இது கார்னரில் எல்லாமே செல்ஃபோன் சார்ஜ் பண்ணுறக்கு, மற்ற பொருள் யூஸ் பண்ணுறக்கு ப்ளக் பாயிண்ட்டுக்கு சிக்ஸ் மாடல் வச்சுருக்குறான். இந்த கார்னர்லேயும் ஹோம் தேட்டர் பாயிண்ட்டு. இது பூஜை ரூம் என்ட்ரன்ஸ்க்கு முன்னாடி ஒரு எயிட் மாடல் பாக்ஸ் வச்சுருக்குறான். இந்த இடத்துலையுமே ஒரு ஹோம் தேட்டரு கார்னரில். இந்த இடத்துல சோபா வரும். இங்கேயும் செல்ஃபோன் சார்ஜு, மற்றதெல்லாம் யூஸ் பண்ணுறக்காக சிக்ஸ் மாடல் பாக்ஸு. சென்டரில் வந்து டியூப்லைட் பாயிண்ட்டு. சீலிங்கில் ஃபேன் பாயிண்ட்டு, ஸ்பாட் லைட்டில் வச்சுருக்குறான். காங்கிரீட் பைப் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். இது மெயின் டோருக்கு பேக் சைடில் டிபி பாக்ஸுக்கு எல்லா பைப் மெயினையும் இங்கே கொண்டு வந்துருக்குறான். ஒவ்வொரு பெட்ரூமு, டைனிங்கு, கிச்சன், போர்டிகோ, அவுட்ரு எல்லா மெயின் லைன் பைப்புமே இந்த டிபி பாக்ஸில் வந்திருக்கு. நம்ம ஒவ்வொரு ரூமுக்கு தனித்தனியாக எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் ஃப்ளோருக்கும் இங்கேருந்து மெயின் போகுது. இந்த பைப்பு வந்து சர்வீஸ்லேருந்து கேபிள் கொண்டு வர்றக்கு. இனி இதில் அட்டை வச்சு மறைச்சிருவா பூசுறக்கு. இங்கே வந்து டிபி பாக்ஸுக்கு பின்னாடி சைடு 1.5 இன்ச் பிவிசி பைப் வந்து மெயின் கேபிள் கொண்டு வர்றக்கு. அவுட்டரில் ஒரு ரூம் வருது. அந்த ரூமுக்கு ஒரு மெயின் எடுத்துகிட்டு போகிறக்காக ஒரிஞ்சு பைப் ஒன்று, இன்னொரு பைப்பு கேட்டுக்கு கொண்டு போகிறக்கு. இது போர்ட்டிக்கோ முன்னாடி சைடு. இங்கே வந்து டியூப்லைட் பாயிண்ட் ஒன்று. மற்றபடிக்கு சீலிங், எலிவேஷன், லைட் பைப் எல்லாமே கீழே இறக்கியிருக்கிறான். 12 மாடல் பாக்ஸ் வச்சுருக்கிறான். ஹால்லேருந்து ஒரு பைப்பும் இங்கே லிங்க் பண்ணியிருக்கிறான். இந்த கீழே இறங்குற பைப்பு வந்து கேட்டுக்கு, கேட் லைட்டு, காலிங் பெல்லு, காம்பவுண்டு வால் லைட்டுக்கு எடுக்கிறதுக்காக கீழே வச்சுருக்கிறான். இந்த பைப்பு வந்து அவுட்ரு கேமரா, லைவ் கேமரா இதெல்லாம் போர்ட்டிகோவில் வர்ற கேமரா எடுக்கிறதுக்காக இங்கே போட்டிருக்கா. போர்ட்டிகோ கேமரா இந்த இடத்துல 4 மாடல் பாக்ஸ் போட்டு வச்சுருக்குறான். அதுவோ பாயிண்ட்டு. இந்த படிக்கு கீழே தான் யூபிஎஸ் வைக்கணும். அங்கே தான் ஒரு ஃப்ளோர் பைப் போடணும். இப்போ பைப் வைக்கிற வேலை முடிஞ்சுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.